ஹாய் ஒருவன். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட்னா யார்? 2022 பேட்ச். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயம், 8ஆம் தேதி மே 8ஆம் தேதி டான் ரிசல்ட் வரப்போது. ரிசல்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், ரிசல்ட்டுக்கு பின்னாடி என்ன பண்ணணுங்கிற இந்த வீடியோ. 12th வந்து முக்கியமான ஒரு அப்டேட், அண்ட் ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி நான் ரிசல்ட்டுக்கு முன்னாடி நான் பேசலாம்னு நினச்சேன், பார்க்க டைம் இருக்கு வந்ததில்லை, இப்போ பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, கட் ஆஃப் அனாலிசிஸ். டிஎன்இ அட்மிஷன் போட போகிறவங்க கண்டிப்பாக ரெடியாக இருங்க, பேராமெடிக்கல் கோர்ஸ் போட போகிறவங்க கண்டிப்பாக ரெடியாக இருங்க, டிஎன் காசா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போட போகிறவங்க ரெடியாக இருங்க, அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ப்ரைவேட்டில் போய் சேர்றவங்க ரெடியாக இருங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ரெடியான டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை. எங்கே போனாலும் 10th, 11th, 12th மார்க் ஷீட் கேட்பாங்க, அண்ட் ஆல்சோ டிசி கேட்பாங்க. ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இருந்தால் கண்டிப்பாக ஃபீஸ் கன்செஷன் இருக்கும். அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டி எம்பிசிக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டு வேணும்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப தேவை, எல்லாத்துக்குமே தேவை. எம்பிசி ஓசி எல்லா கேட்டகரியும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை, இன்கம் சர்டிஃபிகேட் தேவை. ஏன்னா இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக மஸ்ட். நான் சொல்கிற டிஎன்இக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே. இதெல்லாம் 12th ஸ்டாண்டர்ட் வந்து ரெடியாக இருக்க வேண்டிய ஒரு டைம். ஏன்னா வந்து 8ஆம் தேதி ரிசல்ட் வந்தோடனே உடனே காலேஜுக்கு பறந்து போவாங்க. செல்ஃப் ஃபினான்ஸ் சேரலாமா, இல்லை கவுன்சிலிங் போடலாமா, இல்லை வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபீஸை கட்டி சேர்த்திடலாமா அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு காலேஜ்கிட்ட போய் கேட்டாலே சொல்லுவாங்க. இல்லைன்னு சொல்ல, நீங்கள் எடுத்து வைக்க வேண்டியது முன்னாடியே நீங்கள் வந்து கணிச்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் வேணும் கண்டிப்பாக. மொபைல் நம்பர் வந்து ஃபேக்காக இருக்கக்கூடாது, யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் நம்பராக இருக்கணும், இமெயில் ஐடி வேணும். இதெல்லாமே எல்லா கவுன்சிலிங்க்கும் தேவை, எல்லா அட்மிஷனுக்கும் தேவை. ஸோ அண்ட் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஆதார் கார்டு, ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக வேணும். அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஐடி கார்டு இருக்கும், ஐடி ப்ரூஃப் இருக்கும். அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இஎம்ஐஸ் நம்பர், எம்இஸ் நம்பர் வந்து டிசியில் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், கண்டிப்பாக தேவை. ஸோ அது போக நிறைய டவுட்டுகள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரிசல்ட்டு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் பேனிக் ஆகக்கூடாது. ரிசல்ட்டு பாசிட்டிவாக தான் வரும், நல்லபடியாக எல்லாருமே எந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு நியூஸ் வந்துச்சு. அதே மாதிரி பேஜ் வைஸே மார்க் போட்டிருக்காங்க, நம்ம இந்த தியரி சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் பேஜுக்கே ஒரு மார்க் போட்டிருக்காங்க, அந்த அளவுக்கு லிபரல் கரெக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க, ஃபெயிலியர்ஸ் கம்மி தான். ஸோ கண்டிப்பாக யாரும் ஃபெயில் ஆக மாட்டேங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாமே நான் பாசிட்டிவாக தான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த மாதிரி தான் பாசிட்டிவாக தான் ரிசல்ட் மே 8ஆம் தேதி வரப்போகுது. ஸோ இந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா, எந்தெந்த காலேஜில் போய் சேரணும், இல்லை அட்மிஷன் சம்மந்தமாக டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ண, இன்ஸ்டா ஐடி தேவை. என்னை காண்டாக்ட் நம்பர் கொடுக்க முடியாத நிலமையில் இருக்கேன், ஸோ இன்ஸ்டா ஐடி இருக்குது, இன்ஸ்டா ஐடி கீழே இருக்குது, நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் போகிறவங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, டிஃபரன்ஷியல் டிசேபிள்டு, அண்ட் ஆல்சோ எக்ஸ் சர்வீஸ்மேன், இது வந்து டிஎன்இக்கும் சரி பேராமெடிக்கல் சரி எல்லாத்துக்கும் வந்து வரும், அந்தந்த கவுன்சிலிங்கு தேவை தான். ஸோ அப்போது அவங்களுக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ரெடியாக வைங்க. உங்களுக்கு எந்த மார்க்காக இருந்தாலும் இங்கே எலிஜிபிள் தான், ஆனால் ஒரு ஒரு காலேஜுக்கும் இவ்வளோ கேட்டகரின்னு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. டிஃப்ரென்ஷியபிள்டுக்கு ஒரு சீட் ரெண்டு சீட்டு ஒதுக்கியிருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு ஒரு 5 சீட்டு ஒதுக்கியிருப்பாங்க, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கோர்ஸ்க்கு ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் நடக்கும், கவுன்சிலிங்கில் உங்கள் மார்க்குக்கு தகுந்த மாதிரி சீட் கிடைக்கும், சரிங்களா? ஸ்போர்ட்ஸ் கோட்டா, டிஃப்ரென்ஷியல் டிசேபிள்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு, அதாவது வந்து 3 டாக்டரை நீங்கள் கன்செஷன் பண்ணி அதுக்கான சான்றிதழ்களை நீங்கள் வச்சுருக்கணும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் தான் அவங்க எடுத்துக்குவாங்க, நீங்கள் எந்த மாதிரி டிஃப்ரென்ஷியல் டிசபிலிட்டின்னு. எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து அப்படின்னா உங்கள் முன்னாள் இராணுவ வீரர்கள், நேவி அப்படிங்கிறவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ஐடி கார்டு, ஏதாவது ஒரு ஐடி கார்டு கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ரூஃப் இருக்கும் இல்லையா, அந்த ப்ரூஃப் வந்து ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 6 காப்பியாவது ஒரு முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் அன்னைக்கு ஓடாதீங்க, அன்னைக்கே ஓடாதீங்க, எல்லாம் ரெடியாக வைங்க, எல்லாம் வந்து பக்காவாக நம்ம வந்து போய் அட்மிஷன் போட்டுக்கலாம். பேராமெடிக்கல், டிஎன்இஏ 2023 கவுன்சிலிங், நீட்டுக்கும் ஏதாவது வரும், நீட் கவுன்சிலிங்க்கும் தேவைதான். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, டிஎன் காசா அண்ட் ஆல்சோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷன் ஃபார் ப்ரைவேட் காலேஜஸ், நீங்கள் ஸ்டேட்டாக போகிற காலேஜஸ்க்கும் இதெல்லாம் கேட்பாங்க, ஒரு ஒரு காலேஜிலும் இதெல்லாம் கேட்பாங்க, சரிங்களா? நீங்கள் இதெல்லாம் முக்கியமாக வைக்கணும். முக்கியமாக இந்த பேங்க் பாஸ்புக்கெலாம் யூஸ் பண்ணுற ஃப்ரண்ட் பேஜ் எடுத்துருவாங்க லோன் போடுறதுக்கெலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம், எதெல்லாம் அத்தியாவசியமோ இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். 12th ஸ்டாண்டர்ட் பேனிக்காக வேண்டாம், கரெக்ஷன் லிபரல் பாசிட்டிவாக தான் நான் சொல்கிறேன். நான் பாசிட்டிவாக சொல்கிறேன்னு பாசிட்டிவாக நடத்தணுமான்னு நினைக்காதீங்க, பாசிட்டிவாக தான் கரெக்ட் பண்ணிக்கேன். 80% வந்து ரிசல்ட் இஸ் பாசிட்டிவ், 20% நெகட்டிவான்னு கேட்காதீங்க. அது ஒன்றுமே எழுதாத பட்சத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா, எழுதியிருந்தாலே பாஸ். அந்த மாதிரி தான் இந்த தடவை திருத்திருக்காங்க. ரொம்பலாம் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் சாதகமாக தான் நடந்திருக்குது, ஓகேவா? ஸோ எனிவே தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஏன்னா 12th முடிச்சதுக்கப்புறமா சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.